ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் இப்ரம் ராத்திர போன் சூப்பர் பையன்டா, என்னுடைய டேஸ்ட்டு வண்டி ஓட்டுறான் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அதுல இருந்து டிராவலிங் தான். அவர் கார் நல்லா ஓட்டுவாரு அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் கார் ஓட்டி நீங்க உட்காந்து போயிருக்கீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இதுதான் அவருக்கு இதுதான் ஃபேவரட்டான கார் அப்படின்னு என்ன கார் அவருக்கு பிடிச்ச? அம்பாசர் தான் சொல்லுவார். எம்ஜிஆர் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு க்ளோஸ், எது கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு அப்படின்னா, ஜானகி அம்மையாரை போய் பார்க்க போகணுமோ அவர் சொன்னார், தம்பி உங்கள் படம் தான் அவர் சார் ரொம்ப பார்ப்பார், உழவன் மகன் சாருடைய சொந்த படம் உழவன் மகன், 5 ஒரு 10 15 பார்ப்பாரு, அந்த பையன் நல்லா பண்ணியிருக்கானே. விஜயகாந்த் அவர்களுக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது அவங்க ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் தான் விஜயகாந்த் அவர்களுக்கு சரிவுகள் ஏற்பட்டது, நட்பு பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு நீங்கள் ஒரு தெளிவு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. அதாவது சார், ஒரு விஷயம் நல்லா ஒன்று புரிஞ்சிங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா, கோபமாக கேட்டேன், ஆனால் ஒரு ரவுண்ட் நின்று எருமை நம்ம பண்ணண்டா பிசுக்கிட்டா போனார். ஸோ ஹெலிகாப்டர் ஏறி ஒரு பெரிய ரவுண்ட் அடித்தாங்க. அதில் யார் சார் பண்ணுவாங்க? நிறைய மீட்டிங் போகும்போது அப்புறம் மேலே இருப்பார் சார், அவர் தோல் மேலே காலை வைப்பார். தோல் மேலே காலை வைக்கும்போது அப்படி ஏற்றுனா வண்டி நிப்பாட்டணும், காலை ஏற்றுனா போடணும்னா சடடாட்டா 2 அழுத்து ஏற்றுவார். அப்படியே நான் நல்லா நிப்பாட்டிடுவேன் கூட்டமாக அப்படின்னு. இதே என்னுடைய சிக்னல். சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம், நான் ராகுல் பிரபாகர். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் யாரு அப்படின்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட 30 வருடமாக கார் டிரைவராக இருந்த வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோடய பேர் வெங்கடேஷ், நான் கேப்டன் உடைய டிரைவராக பணியாற்றுறது 30 வருஷமாக இருக்கேன். சினி உலகம் டிவிக்கு ரொம்ப நன்றி, என்னை கூப்பிட்டு வர வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி. 30 வருடம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பயணிச்சிருக்கீங்க. முதல் முதல்ல அவரோட அந்த சந்திப்பு எப்படி ஏற்பட்டது, எப்படி நீங்கள் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தீங்க? அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் அழகர் சாமி ஆண்டாள், அக்கா மாமா தங்கை, அந்த 2வது அம்மா பசங்களுக்கெல்லாம் மிக மிக நன்றி சொல்லணும். எப்படி இப்படி ஒரு நல்ல ஒரு அவர் சாரை கொடுத்ததுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் அவர் ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்கார். அவர்லாம் நான் முதல் முதல்ல சந்தித்து வந்து இப்ராஹிம் சார் தான். இப்ராஹிம் சார் தான் என்னை வேலைக்கு சேர்த்தார் மதுரையில், அல்ல சென்னையில். சரி, இப்ராஹிம் சாருக்கு அவரும் நன்றி சொல்லணும். அவர் தான் இவ்வளோ தூரம் அவ்வளோ ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அன்னியார் அவர்கள், தாய்க்கு தாயாக பார்த்துருக்காங்க கேப்டனு, அதெல்லாம் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். என்னை வந்து வேலைக்காரன் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணல சார்லாம் வந்து. அப்போ இப்ராஹிம் சார் கூட்டும்போது முதல் முதல்ல என்னை சார் பயங்கர வண்டி பயங்கரமாக ஓட்டுவார். அப்புறம் நல்லா கூட சுப்பையாக இருந்திருப்பார் அவ்வளோ. அப்புறம் வந்து விஜய் நம்ம கூட இருக்க பையன், என்னுடைய இதான், நீ அவனை டிரைவராக வச்சுக்கோ அப்படின்ட்டு. சரி அப்படின்னா, இல்லை அவருடைய டேஸ்ட்டுக்கு நான் வண்டி ஓட்டணுமா அதெல்லாம் இருந்தது. அப்புறம் நான் எனக்கு பார்த்துருக்கேன் நல்லா ஓட்டுவான், நீ வச்சுக்கோன்னு. அப்போ முத முதல்ல விஜிபி ஷூட்டிங் போகிறோம், சங்கர் கே சங்கர் சார் படம், மீனாட்சி திருவிழையாடல், அந்த தான் அப்படின்னா. சரி வண்டி நடுவாடுனா சரின்ட்டு சார் எப்போ பார்த்து கூட்டு போயிடணும். போனோன்னா சரி, நீ தம்பி கொஞ்சம் ஸ்பீடாக போனோம் அப்படின்னா சரிங்க, நம்ம ஆல்ரெடி மெக்கானிக் தானே. அடிச்சு தூக்கி போயிட்டு போய்ட்டோன்னே விஜிபியில் இறங்கினோடனே மேக்கப் ரூம் போனோம். அப்போல்லாம் செல்ஃபோன் வசதிலாம் கிடையாது. மேக்கப் ரூம் போனோடனே உடனே இப்ராஹிம் ராத்தூர் ஃபோனு, ஃபோன் பண்ணி இதுமாரி சூப்பர் பையன்டா, என்னுடைய டேஸ்ட்டுக்கு வண்டி ஓட்டுறான் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அதுலேருந்து ட்ராவலிங் தான். அவர் வந்து எப்படின்னா நல்ல எப்படின்னா ஓனருமே எங்களை சொல்ல முடியாது. தம்பி மாதிரி தான் என்னை இது வரைக்கும் நான் 30 வருஷம் இருந்தேன். அந்த அளவுக்கு நாங்களும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ராவும் போல அவர் கூட இருந்து கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த அளவுக்கு அவர் என்னை வந்து எந்த குறையும் வச்சது கிடையாது, நல்லா ஹாப்பியாக வச்சுருக்காரு. இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர் கார் நல்லா ஓட்டுவார் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் கார் ஓட்டி நீங்கள் உட்காந்து போயிருக்கீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அவர் அப்போ மதுரையில் இருக்கும்போது புல்லட் வச்சுருப்பார். அந்த புல்லட் பக்கா ரெடி பண்ணுறாரு, மேலே அந்த நாயை வச்சுருப்பார். அப்போலேருந்தே அவருக்கு அந்த நாய்கள்? ஆமாம், அது ரொம்ப இப்போ தம்பி பெரிய தம்பி அவர் தானே கரெக்டாக நாய் மாதிரிலாம் சொல்வார் அப்படின்னா அப்படி உட்காரணும். அப்படி அவர் மேலே நான் சாப்பாடு கொண்டு போவேன் மேலே ரூமுக்கு, மேலே சாப்பிட கொண்டு வரேன்னு. டேய் நான் ஒரு அடையே இடறான்னுவார், தூர்மலை தட்டுறான்னு. ஆனால் கடிச்சிட்டு போறேன்னே கரெக்டாக நீ அடுறா அப்படின்னு மேலே சொன்னோம் உருணும். அந்தளவுலாம் அந்த குழந்தை மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் நாய். அதனால தான் தம்பிக்கு பெரிய தம்பிக்கு என்னன்னு தெரியல, அந்த அவரும் அந்த நாய் ஷோலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அவருடைய பிரியம் அதான் உண்மை. அவங்க டேஸ்ட்டுக்கு பண்ணுறாங்க அது நம்ம யாரும்னா சரி. ஆனால் நாய் மேலே அவ்வளோ பிரியம். அவர் புல்லட்டை வச்சுட்டு அப்படி மாதிரி அப்படி சிங்கம் மாதிரி அப்படி வந்துப்பார். அப்புறம் இங்கே முத முதல்ல வந்து TMM 2 கார், அதில் தான் நானும் எவ்வளோ நாள் ட்ராவலிங் பண்ணியிருக்கேன் மெயினாக. அது ஒன்று இல்லை, எங்கேயாவது அவர் ஓட்டிட்டு உங்களை பின்னாடி அது நிறைய நடந்திருக்கு.
என்னென்ன ஆனால் பயப்பட என்னான்ட்டு. அவரும் ராதேவி சார் பயங்கர ரேசரிங் போடுவாங்க. இங்கேருந்து சேலத்துலேருந்து இது கோயம்புத்தூருக்கு ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், மாறி மாறி போட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரேசரிங் போடுவார். அவர் சொல்கிற ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஏ போகாது, முடிஞ்சால் போ இல்லைன்னு பண்ண. ஏன்னா மற்றவங்க சொல்லுவாங்க வண்டி ஓட்டினா எதனா ஒரு இடம் சொல்ல போவாதீங்க, வண்டி வந்துடுங்க, பயமுறுத்துவாங்க. அது நம்மளுக்கு டென்ஷனாக இருக்கும். ஆனால் சார் சொல்கிற ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்படி போகாது, வண்டி என்ன பரவாயில்ல, நம்ம சேஃபாக இருக்கணும்னுவார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சில மோராளி சொல்லும்போது என்னடா வண்டி இடிச்சிருமோன்னு பண்ண, அவர் அதை யோசிக்க மாட்டார். நம்ம சேஃபாக இருக்கணும், வண்டி போனால் போது கவலைப்படாது அப்படின்னு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் நம்ம என்னோடய டிரைவிங்லாம் வந்து நான் மெக்கானிக்ன்றதுனால நம்மளுக்கு எங்கே தூக்கணும் எங்கே இது பண்ணுன்ட்டு டக்குப்பட்டோம்னு அடிப்பேன். சூப்பர் சூப்பராக நம்மளை பாராட்டியிருக்காரு. ஏன் வண்டி நீங்கள் வந்து ஃபைட்டர்ஸ் சேர வண்டி தானே கார் ஓட்டுறதுனாரு. இல்லைம்மா சார், நம்மளுக்கு கேப்டன் கூட இருந்துட்டேன் நான் அப்படின்னு. ஆனால் அப்படி தான் நம்மளோட ஒவ்வொருத்தரும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அவர் ரிவேஸில் நான் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் அப்படி ஓட்டணும்னு சொன்னேன். எப்படா நீ இப்படி ஓட்டுறேன், ஆனால் நீங்கள் எப்படி ஃபைட் பண்ணுறது அதேமாதிரி தான் எனக்கு நான் அப்படின்னு. ஸோ அதுமாரி ஒரு இது. இப்போ அவர் ரொம்ப தூரம் நான் வந்து கேப்டன் அவர்களை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன். லாங் ட்ராவல்னால் என்ன டிஸ்டன்ஸ், எங்கே போயிருக்கீங்க? லாங் ட்ராவல்னால் மதுரை திருச்சி இது தான் சார். ரொம்ப பெருசாக ஃப்ளைட்டில் போயிடுவார். அது உண்மை. கோவாலாம் போயிருக்கேன். இது வந்து கருப்பு நிலம் ஷூட்டிங்கு ஒசூரில். அது முடிச்சு கோவா போகிறாரு சார். போனால் வண்டி டைரக்ட் அவன் ஃப்ளைட் கிடைக்கல. அப்புறம் இவங்க கோவாவுக்கு வந்துடுறாரு. அப்போ அந்த அம்பாசிடர் இது மூலம் ஓ கோவாக்கு. ஆமாம், கோவாக்கு. இங்கேருந்து பெங்களூர்லேருந்து அப்படியே கோவாக்கு. கோவாங்க நைட்டெல்லாம் ட்ராவல் நானும் அரவிந்த் சார் இருக்கார். அவர் ரமேஷனுக்கு அந்த கருப்பு நிலம் டைரக்டர் ரமேஷ் தான். அவர் நான் தான் அவர் கூப்பிட்டு போயிட்டார். ஒன்று அங்கேயே ஒரு 5 நாள் கோவாவில் போகும்போது நீ ரெஸ்ட்டுடுறா நான் ஓட்டண்டா வண்டினாரு. காலையில் நீ போய் தூங்கு போ அப்படின்ட்டேன். ஏன்னா நைட்டெலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். சரி நான் அப்போ தான் அது முதல்ல அவர் வந்து பாக்கெட்டில் காசு வச்சு தான் அன்றைக்கி தான் காசு கையில் வச்சுக்க மாட்டார் எப்பயுமே. ஏன்னா நாங்கள் தானே கூட இருப்போமே. அப்போ ஒரு 10,000 ரூபா வாங்கி பாக்கெட்டில் வச்சுப்பார். ஏன்னா லொக்கேஷன் பார்க்குற அவர் தான் வண்டியிலேருந்து போகிறேன். இல்லை அவருடைய வண்டியை. அப்போ சொன்னார் அவங்க கருப்பில் அங்கே ஷூட்டிங்கு பாஞ்சிருந்தனால. அப்போ 2 ஹெலிகாப்டர் அங்கே வந்தது ஷார்ட்டுக்கு. அப்போ தான் ரோப்பில் கட்டி தென்னை மரம்லாம் இருக்கும் அதிலெல்லாம் அவர் வச்சு அவர் எடுத்து வேறு எந்த யூரோ மேலாம் பண்ணவே மாட்டாங்க. தென்னை மரம் எவ்வளோ 2 அடி இருக்கும். அது மேலே வந்து ஹெலிகாப்டர் ஒராசுங்க அப்படின்னுவார். அதுக்கட்டி இப்ராஹிம் சாருக்கு மெசேஜ் போயிடுச்சுன்னா இப்படிலாம் பண்ணுறாருங்க அப்படின்ட்டு. ஒரிஜினாலிட்டி இருக்கும் அவர்களை ஃபைட்டில் யாரை வந்து சொல்கிறேன். அதுக்கு மிக மிக வந்து சுப சுபாங்க தான் அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் 1000 பேர் 2000 பேர் இருந்தாலும் அவர் ஒரே ஆள். அவரை நம்பி நாங்கள் திகிரமாக இருப்போம். அவர் ஃபாதர் எப்படி அவங்க பிள்ளைகளை எப்படி அதுமாரி அவர் வந்து பார்ப்பார். அவர் சுப சுபாங்க தான் அவருக்கு. எனக்கு அது தான் அவர் தான் கேப்டன்னா அவர் தான். ஜாக்கி சான் மாரி வந்து போயிட்டுனா அவர் தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து குறை சொல்ல நினச்சிக்காது நிறைய ஆர்டிஸ்ட்லாம். ஏன்னா அவர் வந்து ரியல் ஃபைட் இருக்கும். அவங்கெல்லாம் டூப்பு மேக்ஸிமம் போட மாட்டார். அவருக்கு பிடிக்காது. இல்லைம்மா சார் நான் தான் பண்ணி ஆகணும்னு வருவார். ஏன்னா அங்கே கூட இருப்போம், எங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு அவர் விட மாட்டார். எப்படி ஒரு கலைஞர் ஐயாவுக்கு வந்து அவருடைய கதை வசனத்துக்கு வந்து சிவா சார் தான் பேச முடியும். அதான் உண்மை. அவர் தான் பேசுவோம் பராசக்தியெல்லாம் வந்து. அதேமாதிரி சூப்பர் சூப்பர் ஃபைட்டுக்கு வந்து கேப்டனால் தான் பண்ண முடியும். அவருடைய டேஸ்ட்டுக்கு பண்ணணும். அவர் தான் பண்ணுவார். இப்போ பொதுவாக இந்த பெரிய பெரிய ஆளுங்க அப்படின்னா அவங்களுக்கு சில ஃபேவரட்டான சில கார்கள்லாம் இருக்கும்ல. அது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இதுதான் அவருக்கு இதுதான் ஃபேவரட்டான கார் அப்படின்னா என்ன கார் அவருக்கு பிடிச்ச? அம்பாசர் தான் சொல்லுவார். அப்போ தான் தம்பிங்க வந்துடுச்சிங்க. இப்போ தம்பிங்க BMW ஹாடிலாம் சொல்லுவார். ஆ அதெல்லாம் வாடாடா போடா. எனக்கு இந்த அம்பாசர் தான். அவருக்கு ரொம்ப பிடிச்சது TMM 2 தான் சார். அது எந்த மாற்றமும் கிடையாது. கடைசி வரைக்கும் அதுதான் ஃபேவரட்டாக இருக்குது. அதுதான் அது இன்னும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் மாற்றியாச்சு. உணர்ச்சி பாடி கீடி எல்லாம் மாற்றியாச்சு. சேஸு மட்டும்தான் இருக்குது. அது இன்ஜினும் சுதி சார் வாங்கி கொடுத்தாரு. இன்ஜினுக்கு அவர் வாங்கி அவர் டேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அந்த எம்ஜிஆர் ஐயா கொடுத்தது அந்த வேனு, கேரவன் வேன். அவருக்கு கொடுத்தார பரிசாருக்கு. அப்போ நாங்கள் அது போய் ராமாவரத்துலேருந்து கொண்டு வந்து ஜானகம்மா கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்னும் அது பொக்கிஷமாக அப்படியே வச்சுருக்காரு. அவர் யூஸ் பண்ண வண்டி அது இதில் இங்கே இருக்குது. ஸோ இன்னமும் விஜயகாந்த் அவர்கள் பயணித்தா அந்த அம்பாசிடர் வேன் எல்லாமே இருக்குது. இருக்குது இருக்குது இருக்குது. அந்த அம்பாசிடர் இருக்குது. அவர் சார் கொடுத்து எம்ஜிஆர் ஐயா கொடுத்தது அந்த வேனும் அப்படியே இருக்குது. அவர் கொடுத்தது ட்ராவல் பண்ணி நாங்கள் தான் போய் அங்கே ராமாவரத்தில் போய் ஜானகமாக கொடுத்து எடுத்து வந்து அதை பக்கம் ரெடி பண்ணி அப்படியே வச்சுருக்கோம். அண்ணியார் தான் அங்கே ரெடி பண்ணி அவர் நாம் இருக்கட்டும் முழு காரணம் அண்ணி தான் அதை ரெடி பண்ணி அப்படியே வச்சுக்கணும் நம்ம அப்படின்னு ஒன்று அதை வச்சுருக்கேன். கேரன் மேலே அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே. எம்ஜிஆர் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு க்ளோஸ், எது அதாவது கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு அப்படின்னா? ஆமாம் ஆமாம். அப்போது சாருடைய அம்மா ஜானகி அம்மையாரை போய் பார்க்க போகணுமோ அவர் சொன்னார், தம்பி உங்கள் படம் தான் அவர் சார் ரொம்ப பார்ப்பார். உழவன் மகன் சாருடைய சொந்த படம் உழவன் மகன். 5 ஒரு 10-15 வாட்டி பார்ப்பறான். இந்த பையன் நல்லா பண்ணியிருக்கானே டபுள் ஆக்ஷன் அதோ என்னமாரியே இருக்குது ஃபீல் பண்ணி ரொம்ப வாட்டி உங்கள் படம் பார்ப்பார் தம்பி ஐயா அப்படின்ட்டு சொல்லுவார். ஆமாம்.
அதுதான் உண்மை. இப்போ விஜயகாந்த் அவர்கள் மேல ஏகப்பட்ட பேர் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அந்த இதுக்கு உங்ககிட்ட பதில் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விஜயகாந்த் அவர்களுக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க கூட இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும்ல அவர் அந்த மாதிரி பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. சார், ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, லோ பீப்பிள் இருந்து ஹை பீப்பிள் வரைக்கும் ட்ரிங்க்ஸ் அடிக்காத யாருமே கிடையாது. இது ஏன் சொல்ல வரேன்னா, அவரோட கண்ணை பார்த்துக்கூட சார் ரெட்டர்னு சொன்னால் அது வந்து இயற்கை. அவர் வந்து கண்ணும் சரி அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் அடிக்காத யார் இருப்பாங்க? எல்லாமே சார், அவர் எப்போ வேலை தொழிலுக்கு மரியாதை கொடுக்குறது அவர். ஒன்றும் என்ன தான் ஃபைட் பண்ணாலும் அவருடைய ஃபைட் டெவலப் பண்ணுறாரு. அவர் ஹார்ட் ஒர்க்கு, காலையில் எழுந்து நைட்டு தான் 12 மணியாக தூங்குறதுக்கு கொஞ்சம் சாப்பிடுவாங்க இல்லைன்னு சொல்லு தான். அதுக்கு வந்து ட்ரிங்க்குக்கெலாம் அடிமையாக தான் முட்டாள்தனமான ஒரு பேச்சு. அதுலேயே சார் நம்ம அடிமையாக இருக்கேன் சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெளியே 1000 பேசுவாங்க, நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். லூசுமே பேசாதீங்க, யாருமே அவரை பற்றி தப்பாகவே சொல்லாதீங்க. ஏன்னா அப்படிலாம் ஒரு ஆள் இல்லை. எப்படி சார் ஒர்க்கில் யாரை தப்பு நடந்திருக்கா சொல்லுங்கள் அவரை பற்றி. அது எல்லாருக்கும் நடக்குது சார். பர்சனல் வந்து ஒரு இருக்கும், சும்மா உடம்பு டயர்டுக்கு ஒரு சாப்பிடும், அவ்வளோதான் பண்ணி. அதுக்கெல்லாம் அடிமையெல்லாம் அவர் கிடையவே கிடையாது. அது எனக்கு தெரியும், நான் தான் கூட இருக்க ஆகும் போல நான் தான் கஷ்டப்படுறேன். 30 வருஷம் அவர்கள் ட்ராவல் பண்ணி எனக்கு தெரியாத என்னான்ட்டு. அதேமாரி எம்ஜிஆர் ஐயாவுடைய டிரைவர் கேட்டு பாருங்க, அந்த மீசா அவருக்கு சொல்லியிருக்காருன்னா என்னென்னட்டு அவருக்கு தெரியும் என்ன அது நடக்குது. அது கூட உண்மையை சொல்லணும், ஆளுக்கு ஏதோ ஒரு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுட்டு. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். மீனா இப்போ அன்னியார் வந்து இவ்வளோ தூரம் கேப்டனை பார்த்துக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ உழைச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் மேன் அந்த அம்மா, அந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா உண்மையிலே நான்லாம் இந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களாம் வந்து சிங்கிளால் அவங்க வந்து தனிமையில் அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா தாய்க்கு தாயாக பார்த்துக்கிறாங்க. அவங்களெல்லாம் ரொம்ப நம்மளோட கடவுள் மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்கு அடுத்த குற்றச்சாட்டு என்ன வைப்பாங்க அப்படின்னா, ஓப்பனாக நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அவங்க ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் தான் விஜயகாந்த் அவர்களுக்கு சரிவுகள் ஏற்பட்டது, நட்பு பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்வியும் பட்டிருப்பீங்க. அதற்கு நீங்கள் ஒரு தெளிவு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சார், ஒரு விஷயம் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா, நீங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் பார்த்துருந்துங்க, ஒரு மேரேஜ் ஆகிட்டோன்னா அவங்கள லைஃப் தன்னுடைய வீட்டுக்காரரை நல்லா பார்த்துக்கணும், கரெக்டாக மெயின்டெயின் அதில் நல்லதாக அவங்க பண்ண. அதுக்கு மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது. அவங்க வந்து அவ்வளோ குழந்தைமாரி அவரை பார்த்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு எப்படின்னு சொல்கிற ஒரு குழந்தைமாரி தான் அவர். பார்க்குறதுக்கு ரஃபாக இருக்கும், என்னடா அப்படி மட்டும் அது எங்களுக்கு தெரியும். அவருக்கெல்லாம் நான் 5-6 வாட்டி அடி வாங்கியிருக்கேன், அது நியாயமானது தான் இருக்கும். அப்புறம் பெட்டில் வந்து அழுவார், நானும் ஒன்று அடிக்கக்கூடாதுண்ணா. நான் சொல்கிறேன், எதுக்குண்ணே என்ன நீங்கள் அதுமே வேலைக்காரமே நீங்கள் ட்ரீட் பண்ணலையா, சொந்த தம்பி மாதிரி தானே பார்த்துக்கிறீங்க, அப்போ ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, அழுவுறீங்க, என்ன சங்கடமாக இருக்குது, நீங்களாம் அழுவாதீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு அது சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. அந்த அண்ணியில் வந்து அதில் அவங்க நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, அதெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க. அவர் வந்து குழந்தை மாரி பற்றி பார்த்துக்கிறாங்க, அது எங்களுக்கு தெரியும் என்ன இதுன்ட்டு. அப்புறம் எங்களை சொன்னார், இல்லை பிரேமா என் கூட ராமபுரம் கஷ்டப்படுறான், அவனை ஃபாரின் கூப்பிட்டு போகிறேன்னு. அவங்க தான் சொன்னாங்க, தாராளமாக கூப்பிட்டு போயிட்டாங்க, வெங்கடேஷன் கூப்பிட்டு போவாங்க, ஃபாரின் கூப்பிட்டு போயிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த கலை நிகழ்ச்சி பண்ணோம்னா நிறைய சங்கத்தில். ஓகே. அப்போ லண்டன், துபாய் ஃபஸ்ட்டு, இது ரெண்டாவது சிங்கப்பூர், மலேசியா. அவர் தான் என்னை கூப்பிட்டு போய் காஜாமந்தி டிக்கெட்டில் போட்டு என்னை வந்து அவர் ரூமில் தான் நான் இருக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் ரூமில் தான் 24 hours அவர் ரூமில் தான் இருப்பேன். நாங்கள் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறவங்களும் எருமை, நான் இங்கே வந்து பாடுன்னுவார். அவர் 30,000 to 20,000 ரூம் போட்டாலும் அவர் ரூமில் நான் பக்கத்தில் நான் வெளியே பெடிச்சு நான் போட்டு படுப்பேன், ஏன்டா பெட்டில் படணும். நான் என்ன தனியாரியாதையே நானும் வந்து அவர் பக்கத்தில் போய் படுத்துருவாங்கல்ல, ஐயோ என்னடா வீடுல நம்ம நினச்சி படுத்துடணும் அப்படிலாம் இருக்குது அவர் அப்படின்னு நினைக்க மாட்டார். அவர்லாம் ரொம்ப குழந்தை மாரிங்க. அவர்லாம் அப்படி ஒரு முதலாளியை பார்க்கணுன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எந்த மற்ற ஹீரோங்க எதனா தப்பானே கூட என்னடான்ட்டு என்னை வந்து அப்படி தான் பார்த்துட்டாங்க. இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஃபாரின் கொண்டு போவோம். அப்போ ஹெலிகாப்டர் நான் கோவா போகும்போது கேட்டேன், ஆனால் 2 ஹெலிகாப்டர்னா நான் அவருக்கு டச்சை கூட சுப்பையாக தான் போய் பார்ப்பேன், நீ பார்த்துக்கலாம்னு நான் போய் பார்ப்பேன். ஆனால் ஒரு ரவுண்ட் இருந்தேன், எருமை நம்ப பண்ணண்டா போய் சுற்றிட்டா போனார். அப்புறம் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டரில் ஏற்றி விட்டாரா? ஆமாம், 2 ஹெலிகாப்டர் அங்கே வந்து. நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன், ஆனால் ஒரு ரவுண்ட் அடிக்கலாமே, லூஸு போயிட்டு வாடா, நம்ம தான்டா போடா, என்ஜாய்டா அப்படின்னாரு. கூப்பிட்டு சார் பிக் ரவுண்ட் அப்படின்னாரு. எனக்கு வசதி ஹெலிகாப்டரில் ஏறி ஒரு பெரிய ரவுண்ட் அடித்தாங்க. அதில் யார் சார் பண்ணுவாங்க, என்ன செலவு, எந்த ஹீரோ பண்ணுவாங்கன்னு தெரியாது சார். நான் ஒரு சிம்பிள் டிரைவர் சார். நான் அவர் எப்படின்னா அவர் போடா போயிட்டு வாடா அப்படின்னாரு. ஃபாரின்க்கு அவர் தான் கூட்டு போனார். இப்போ கலை நிகழ்ச்சி அப்படிங்கிறது அங்கே நடிகர்கள் எல்லாம் போகிறது வழக்கம். ஆனால் அவர் உங்களை ஒரு டிரைவராக பார்த்துருந்தா கண்டிப்பாக கூட்டு போயிருக்கவே மாட்டார். நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்களா லவராக கூப்பிட்டு போனாரா? நான் வாயை தளக மாட்டேன் சார். எடுத்து அடி வாங்க எவ்வளோ பண்ணானா வாயை தரணும். அவர் தெரியும் யார் நடிக்கிறாங்க, யார் உண்மையாக இருக்குன்னு தெரியும். எம்ஜிஆர் சார் மாரி அவருக்கு யார் என்ன அவர் கரெக்டாக சப்போர்ட் பண்ணிட்டு அவர் கூப்பிட்டார்.
இல்லை சாதாரணமாக ப்ரொடக்ஷன்லேருந்து லைட்மேன்லேருந்து எல்லோருக்கும் ரொம்ப ஜாலியாக இருப்பார். ப்ரொடக்ஷன் கட்டு தோல்மல் கை போட்டு என்னடா இருக்குது இருக்குது ரைட் சாப்பிட்றாரு, இதுதான் வேணும்னு கேட்க மாட்டார். ஏன்னா அவர் ஆரம்பத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தோன்னா அவர் சாப்பாடுடைய வலிமை என்னென்னு தெரியும் அவருக்கு, புரியுதுங்களா? நாங்களாம் வந்து டிரைவர் அவருக்கு ராஜபாஸ் ஸ்ட்ரீட்டில் வந்து காலையில் எங்கள் பொட்டலம் மடக்கிதான் எங்களுக்கு வேலை, ஏழை மக்களுக்கு அங்கே வரும் ராஜபாஸ் ஸ்ட்ரீட் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும், அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் கூட்டிருக்கோம் அது ஒரு ட்ராக்கில் போவோம் பொட்டலம் மடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்டர் அங்கே இருக்காங்க அது ஒரு சாப்பாடு அங்கே ரெடி ஆகிட்ருக்கோம். அது இப்ராஹிம் சார் இருக்குது அது நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் அன்னியார் அவங்க பண்ணியிருந்தாங்க ரெகுலர், அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. ஏகப்பட்ட மறக்க முடியாத நிகழ்வுகள் உங்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இருக்கும் சார். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை யோசித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு ஏதாவது மெமரிஸ் இருக்கா? ஆமாம்மா, இது நாங்கள் மதுரையில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருந்தது சார்து, ஆண்டாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸு. அப்போ முத முதல்ல என்ன வந்து கருமேட்டு கரையன் அவர் தான் ரிலீஸ் மதுரையில். அப்போ இங்கேருந்து நானும் ரஹமுதுல்லா மேனேஜர் இருக்கார், ராவத்தர் இருக்கிறது ரஹமுதுல்லா, அவர் தான் இங்கேருந்து பெட்டி எடுத்து போகிறோம். மறக்கல தீபாவளி படம் ரிலீஸு, வீடு கிட்ட வண்டி எடுத்து போய் ஓட்டிட்டாங்க முடிச்சோன்னா அப்போ என்ன நைனா தான் கூடுவார், நான் தெலுங்கு நைனா நைனா என்னடா நைனா அப்படின்னு தான் கேட்பார். விட்டு நல்லா ரெஸ்டடு அவனுக்கு என்னென்ன ஒன்றும் ஒவ்வொரு கடை சொல்லுவார் மதுரையில். மதுரையில் அவருக்கு தெரியாத கடையாக இருக்காது, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட நைட் சினிமா பார்க்குறதுன்னு சரி ஒவ்வொரு கடையில் என்ன நல்லா இருக்குது அவருக்கு தெரியும். வந்த தியாக சாரும் சரி எந்த யார் வந்தாலும் சரி ஆபவனம் சார் டீம் அங்கே உழவு ரூம் போடும் சரி இங்கே வாங்கி கொடு இங்கே வாங்கிக்கிட்டு ஃபோனில் சொல்லிகிட்டே இருப்பார். மதுரை ரவி சுந்தராஜி இருக்காங்க அவங்க வந்து திக்கஸ் ஃப்ரெண்டு, அவங்களாம் ஒவ்வொரு கடையில் சொல்லுவார் நைனாக்கு இங்கே வாங்கி கொடு நைனாக்கு அங்கே வாங்கி கொடு கோணார்களில் வாங்கி கொடு ஐர மீன் அங்கே ராதா மிஸில் வாங்கி கொடுன்ட்டு அவ்வளோ எங்களை வந்து பார்த்து எந்த முதலாளி சார் சொல்லுவாங்க மெயினாக ஒன்றுன்னா அவர் ஃபோட்டோ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதனால தான் நாங்கள் இவ்வளோதான் அவரோட ட்ராவல் பண்ணோன்னா நாங்கள் இது எதுவுமே கேட்டது எல்லாம் அவர் தான் எங்களுக்கு பண்ணுவார். நாங்கள் இது ஆனால் இது வேணும்னு சொல்லுவார், இது பண்ணிக்கடா இது பண்ணிக்கடா அப்படின்னு. ரொம்ப சில விஷயம் வந்து அவர் அழுவார் அப்படின்னு நம்மளுக்கு இதுவாக இருக்கு என்னடா நம்ம முதலாளி இப்படி பண்ணுறான்ட்டு அதுமாரி ரொம்ப நல்ல டைப். விஜயகாந்த் அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா சினிமாவில் அவருக்கு யார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு? சினிமாவிலன்னா ராதாரவி சார், சந்திரசேகர், அப்புறம் வந்து பாண்டியன், எஸ்எஸ் மாமா அவர், இவங்களாம் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்களாம் வந்து அப்போ இருக்க மாதிரி. அதேமாதிரி திருப்பூரில் அவர் லிங்க்ஸ் பாய் இருக்கார், அவர் தான் நாங்கள் இங்கேருந்து பொள்ளாச்சி ஷூட்டிங் போனால் அவர் தான் எல்லாமே என்ன சா அங்கே வந்து எல்லா டோட்டல் யூனிட்டையும் பிரியாணி போடுற அவர் தான். இவர் கேட்க ஏன் பாய் இன்னும் இல்லை இல்லை நீங்கள் எவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கீங்க நான் இது கூட செய்யக்கூடாதா சின்ன ஒரு இதுதானன்ட்டு எல்லாருக்கும் பிரியாணி டோட்டல் யூனிட்டுக்கு பிரியாணி போடுவார் அவர். லிங்க்ஸ் பாய் சார் ஏன் பாய்னு அவர் அவரில் கஷ்டப்பட்டு வந்தவர் இல்லை, திருப்பூரில் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க, அக்பர்னு ஒருத்தருக்காரு லிங்க்ஸ் பாய் இருக்காங்க, அவங்களாம் பழைய ஃப்ரெண்டுங்க எல்லாம். அவங்க திருப்பூர் போனான்னா சாருக்கு அவங்க எல்லாமே பார்த்துருங்க. நாங்கள் பொள்ளாச்சிங்க போய்ட்டு ஒரு 60 நாள் ஷூட்டம் சொக்கத்தங்கெல்லாம் வந்து அவர் தான் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. லிங்க்ஸ் பாயும் அக்பர்னு ஒருத்தருக்கார் அவர். நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஒருத்தருக்கார் ஜோசியர் ஒருத்தருக்கார், பாலசுப்ரமணியம் ஒருத்தருக்கார், அவர் அந்த ஜோசி இதெல்லாம் பார்க்குறது அவர் ஒருத்தருக்கார். மதுரையில் இவங்க ரவி சுந்தராஜ் அவங்க இருப்பாங்க. எங்கே போனாலும் அவருக்கு அந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த ஒரு லிங்க் கரெக்டாக வச்சுருப்பார். ரொம்ப திக்கஸ் வந்து இவங்க தான் அந்த 4 நடிகரவங்க. 5வது தியாக சார், தியாக சார் நான் இங்கே அவருக்கு விரும்பம் இது நம்ம நாசர் வீடு பக்கத்து தான் அவர் வீடு பழைய வீடு. அப்போ நான் இங்கே வேலைக்கு வந்துருச்சோன்னு அப்புறம் நாங்கள் நடிகர் சங்கம் அப்போ முன்னே போய் தேக கூப்பிட்டு வந்துடுறாருனாரு. ஏன்னா அந்தளவுக்கு நெருக்கம் வரலாம், வடாபுரம் தான் பேசிப்பாங்க. ஏன் இன்றைக்கி தேகசம் விஜயமா விஜயடா அப்படின்னா அந்த உரிமையில் அவர் பேசுகிறார் தப்பு கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து கேப்டன் வந்து குழந்தமாரி அவரும் வந்து அனந்தமயமே பழகியிருக்காங்க அவங்க. அவர் எங்களை அவ்வளோ ஏன்னா எனக்கு தான் தெரியும் அவங்க அவங்க எப்படி நடப்புன்னு தெரியும். ராமபுரம் கூட நிறைய சந்தத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தா அவங்க தான் தேக சார் தான் மெயின் அப்படின்னு வந்தேன்னா. இப்போ வந்து தேக சார் தான் ரொம்ப ரொம்ப இருந்தார், இப்பவும் பக்கத்து வீட்டில் தான் இருக்கார். அன்றைக்கி இறந்த நாளும் நான் தான் போனேன், நடக்க முடியாது அவரால். நான் அப்போ என்னோடய டிரைவர் ஒருத்திருக்காரு, முன்னொருத்தர் ராவத்தர் டிரைவர் குமார்னு ஒருத்திருப்பார், அவர் நான் தான் அவர் கூப்பிட்டு ஒன்று உள்ளே போக முடியல சார் ஏன்னா போலீஸுக்கு தெரியாது அவங்களுக்கு. அதுக்கு என்ன நம்ம என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு தெரியாது. நான் இத்தனை சொல்ல முடியுமா? நான் இத்தனை 30 வருஷமாக டிரைவர்னு சொல்ல முடியாது. தியாக சார் மூலியமாக அவர் உள்ளே போனேன், அது முடிச்சுட்டு அப்புறம் கட்சி ஆஃபீஸ் போய் தான் அவங்களாம் பண்ணேன். விஜயகாந்த் அவர்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கையெல்லாம் இருக்கா? இருக்குது சார், ஜோதிடில் அதுவெல்லாம் இருக்குது மெயினாக. இம்ராஜ் அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பார், அது இப்ராஹிம்னு பார்ப்பார் மெயினாக, அதெல்லாம் பார்த்து செய்வார். அது ஒன்று இருக்குது.
பொதுவாக நிறைய பேர் வந்து அந்த ட்ராவலிங் டைமில் தான் நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அந்த மாதிரி ட்ராவலிங் டைமில் விஜயகாந்த் அவர்கள் அதிகமாக இதை பற்றி தான் பேசுவார் அப்படின்னா எதை பற்றி பேசுவார்? இல்லை, நாங்கள் சிங்கப்பூர் கூட்டமாக பஸ் ட்ராவலிங்கு, அங்கேருந்து உணர்வுகள் மலேசியா போகணுமா, அப்போ ரவீனங்களை ரொம்ப ஜாலியாக பேசுவார். அப்புறம் இங்கேருந்து வரும்போது பொள்ளாச்சி ஷூட்டிங் ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்கும். அப்போலாம் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் நல்லா ரொம்ப ஜாலியாக போய் மேக்கப் மேன்களை ஏங்கல்லாம் இவன் நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன் எல்லாம் சொல்லுவார். அதேமாதிரி அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேங்க, அப்பா மில்லு ரைஸ் மில்லில் ஒர்க் பண்ணலாம். நாங்கள் இப்படி தான் எங்கன்னா அதுக்கு முன்னாடி அவர் அங்கே அப்படி இருந்த ஒர்க்கர்ஸ் கூட அவ்வளோ ஒரு அந்யூன்யமாக இருந்திருக்கார். அவர் ஒரு முதலாளியுமே அங்கே நடந்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி அங்கே மாதிரிலாம் போனால் ரைஸ் மில் அவங்கெல்லாம் பார்த்தாலும் அப்படியே ரொம்ப ஜாலியாக பழகிட்டு அதுதான் இந்த அளவுக்கு அவர் எங்கேயோ தூக்கிட்டு போச்சு. மற்ற நினைவு நடிகர்னா வேலைக்காரங்க அது மாதிரி பார்க்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அவர். அதேமாரி அவர் வந்து கதர் வச்சு கதை சார் கட்டின வந்து இப்ராஹிம் சார் தான். நாங்களும் பேண்ட் சட்டை எடுத்து வச்சுருவோம், வேட்டி சட்டை வச்சுருவோம். நீ ஷூட்டிங் 1000 மணிக்கு வேட்டி சட்டை என்ன சார், வெளியே வரும்போது நீங்கள் இப்படி தான் இருக்கணுன்றது வந்து இப்ராஹிம் தான், வேட்டி சட்டை தான் போட்டாகணும் அப்படின்ட்டு. அதுதான் அவர் இப்ராஹிம் சார் தான் அது பண்ணது. சென்னைக்குள்ளேயும் சரி இல்லை வேறு எங்கேயாவது சரி, விஜயகாந்த் அவர்கள் இந்த இடத்துக்கு அடிக்கடி போவார் அப்படின்னா எந்த இடம் சார்? மேக்ஸிமம் எங்கேயும் போக மாட்டார் சார், அவர் வீடு தான் மெயின். காலையில் நாங்கள் நைட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு போனோம் சார், அவர் ஒர்க்கு, அதுக்கப்புறம் நடிகர் சங்கம் அப்படியே நடிகர் சங்கம் வேலைகள் அது போச்சு. ஷூட்டிங் நைட்டு 12 மணி முடிஞ்சு அப்புறம் முடிச்சு ரெஸ்ட்டு 1 மணி படுத்தாலும் 4 மணிக்கு நான் எழுப்புவோம். ஏ 4:30 மணிக்கு கரெக்டாக வந்து எழுப்பிடுவார். 4:30 மணிக்கு அவர் எழுப்பி ரெடியாக இங்கேருந்து நேராக போட்டில் போகணும், அடையர் கேட்டு எத்தனை போட்டில் போயிறாங்க, போயிட்டு வாக்கிங் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணு. ஆமாம் சார், அது எந்த மாற்றமும் சார் எக்ஸசைஸ் பண்ணார். அங்கே வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது அப்போ பயில் வர்றாங்க தான் அவங்களும் வருவாங்க வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. வாக்கிங் முடிச்சோடனே எக்ஸசைஸு, காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவார். அந்த காலுக்கு ஏன் இவ்வளோ தூரம் ஹைட் வரும் பண்ணான்னா அதுதான் தூக்க சொல்லுவார், காலை தூக்கிடான்னு. இந்த காலை அப்படி தூக்கணும், தூக்கி பம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். பம்பன் இங்கே வர வரைக்கும் விட மாட்டார். ஒவ்வொரு காலம் தூக்கி அப்படியே பம்ப் பண்ணிகிட்டே இருந்தோம், தூக்குடா தூக்குடான்னு வரு. ஆனால் என்னென்னா எங்கன்னா தூக்க முடியுது, தூக்குடான்னு வரு. ரெண்டு கையில் வச்சு அவர் அவர் காலெலாம் அப்படி ஒரு தேக்குக்கணுமே இருக்கு காலெலாம் அப்படி அப்படி தூக்க சார், தூக்க இவ்வளோ தூரம் கொண்டு வருவார் ஓகேன்னு வர. அதுக்கப்புறம் இந்த காலு அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக தாஜ் ஹோட்டலு போவோம், நுங்கம்பாங்க தாஜ் ஹோட்டல். அங்கே போய்ட்டு சோனாபா சீம்பாத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் அதுங்கிட்ட போய் குளிச்சுட்டு வந்தேன். என் வீடு 1000 லைட் அங்கே 1000 விளக்கு, அங்கே தான் நான் அந்த 1 ஹவர் கேப்பில் நான் குளிச்சுட்டு நான் வந்துடுவேன். வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து நேராக ஆஃபீஸ் வரும், மேக்கப்பு அதெல்லாம் அங்கே போட்டேன். அப்போ ஷூட்டிங்கு அதுமாரி தான் இருந்தது. டெய்லி ருட்டீன் இப்படி தான் இருக்கும். அப்போ ருட்டீனாக அப்படிதான், எனக்கு ஒரு 30 வருஷம் அப்படி தான் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவர் தான். என்னுடைய கல்யாணத்துக்கு மொத்த கல்யாணத்தில் போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது மேலே இருக்க முடியாது அவரெல்லாம். என் கல்யாணம் 1 ஹவராக இருந்திருக்காரு. அவர் லீகல் ஓனர் அவங்க அக்கா வீட்டுக்கு, அவரும் அப்படி தான் சரி, சுதீஷாரும் அப்படி தான் சரி, அவன் ஃபோன் ஃபேமிலியே அவங்க வந்து இருந்தாங்க. ரொம்ப பெரிய விஷயங்களாம், என்னடா 1 ஹவர் அது அண்ணான் தெரிலண்ணா, இந்த இதெல்லாம் சாங்கி இதெல்லாம் பண்ணுறாங்கண்ணா, இதெல்லாம் பந்தரெல்லாம் ஓதுறாங்கன்னாரு, சிரித்தார். அதெல்லாம் பண்ணாரு. என் குழந்தையோட தூக்கி வச்சிருந்தார் நிவேதா, என் பெரிய பொண்ணு, அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ரொம்ப கொஞ்சிருந்தார். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அதெல்லாம் இப்படி ஒரு இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டான இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களுக்கும் எந்த இடத்துல சார் அந்த சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கீங்க? இருந்தேன் சார். இருந்தேன் சார். அந்த ஒரு பிரிவு ஏற்பட்டது அந்த சமயத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்களா, அண்ணன் என்னென்ன பேசலையே அப்படின்ற மாதிரி எது கேட்டிருக்கீங்களா? இல்லை சார், அதை சொல்ல ஒரு அது மேரேஜ் ஆகிட்டோன்னு அது முறையாக அது தான் சார் போய் ஆகணும் சார். அது அதுக்கப்புறம் அவர் தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருந்தேன். எங்களுடைய சம்பளம் கொடுக்குறதுலேருந்து எல்லாம் இப்ராஹிம் ராவுத்தர் சார் தான், எல்லாருங்க எல்லா பத்திரிகை நிறுவனங்கள் எல்லாமே அதான் அவர் தான் பார்த்துருந்தார். ஒரு காலகட்டத்தில் கல்யாணம்னு ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து முறையாக அந்நியார் தான் போய் சேரணும். ஏன்னா அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கணும். இப்போ யாராக இருந்தாலும் விட மாட்டாங்க, புரியுதுங்களா? அவங்க தானே ஒய்ஃப்ன்றது, அது கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதெல்லாம் அது அவங்க தான், அவங்க கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டாங்க. அந்நியர்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது, தெளிவாக நல்லா பார்த்து. அது கொஞ்சம் மாறுதல், அது மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா அப்படின்ட்டு. அவரும் நல்லா தான் பார்த்துட்டு, அவரில் எந்த குறையும் யா அந்த ஃபேமிலிக்கு என்னென்ன பண்ணுன்ட்டு, மதுரையில் அவங்களோட ஃபேமிலி இருக்காங்க எல்லாம் என்னென்ன பண்ண, இவர் தான் இப்ராஹிம் தான் பண்ணுவார். அப்போலாம் அதே ட்ராவலிங் அண்ணி பண்ணாங்க, யார் யாருக்கு என்ன பண்ணணும்ன்ட்டு. இன்றைக்கி அந்த சின்னம்மா பசங்கள்லாம் இருக்காங்க, அவங்களெலாம் சொத்து பிரித்ததுன்னா அண்ணியார் தான் கூட இருந்து என்னென்ன பண்ண, யார் யாருக்கு என்ன பண்ணணும் அது முறையாக பண்ணாங்க. இங்கே பெரிய அண்ணி இருக்காங்க, அவங்களுக்கும் இடம் நான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த எதுவும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா யாருக்கும் ஒரு குற்றம் சொல்லிடக்கூடாது நம்மளை. அந்நியார் அப்படியே இப்ராஹிம் ராவுத்தர் அதுக்கு முன்ன பார்த்தாரு அந்த ஃபேமிலி. அதுக்கப்புறம் அந்நியார் வரும்போது அந்நியார் அவருக்கு வந்து எல்லாருக்கும்
சொத்துல பிரித்து யாருக்கும் அதில் 10 பைசா நான் அவரே சாரி எடுக்கலை. யாராருக்கு என்ன பாவம் செய்யணுமோ அது கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. கூட ரெண்டு பேர் அவர் டாக்டர் பாவா அண்ணி சார்லாம் கொடுத்து எல்லோரும் கொடுத்துருவோம்ப்பா, யாரும் கஷ்டப்படக்கூடாதுப்பா கொடுக்குறாங்க. அது எவ்வளோ தான் சார் பண்ண முடியும்? அவங்களாம் வந்து என்ன நான் யாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் பண்ணுவேன். மேலும் மேலே நமக்கு ஒரு கொஸ்டின், இப்போ உங்களுக்கு நீங்கள் கூட போய் தம்பின்னா தம்பிக்கு என்ன சொத்து சேரோ அது பிரித்து கொடுத்துருவாங்களே தான். ரெண்டாவது என்ன வரவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்களே தான். அது ரொட்டீன் ஆகும்போது என்ன பண்ண முடியும்? எங்கள் அண்ணன் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா எவ்வளோ தான் பண்ண முடியும் நாங்களால். அது ஒரு 5-6 ஃபேமிலி இருப்பாங்க அங்கேயே சின்னமாக பசங்க. இவங்க கூட பெரியவங்க முதல் ஒய்ஃபு பிறந்தவங்க டாக்டர் அக்கா நிர்மலா அக்கா, அப்போ நாகராஜ் ஒருத்தருக்கா அவர் மறைவு கூட வந்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் வந்திருப்பாங்க, டாக்டர் அக்கா வந்திருப்பாங்க, அவங்க நிர்மலா அக்கா அங்கே இருக்கான், அவங்க வீட்டுக்காக இருந்துட்டார். இங்கே வடிவில் ஆஃபீஸ் எடுத்தா மாரி அதுமாரி அதெல்லாம் அந்த ஃபேமிலிக்கு அவங்க 4 பேர் தான், 3 பேர் கேப்டனை சேர்த்து மொத்தம் 4 பேர் அவங்கள தான். அதுப்போ சின்னமாக பார்த்தா ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனியாக அதை என்ன முறையாக பண்ணணும் பண்ணி கொடுத்துரு சார்லாம். யாரும் அண்ணியும் சேர்ந்து முறையாக அவங்களுக்கு என்ன பண்ணணும் சொத்து என்ன பிரிக்கணும் எல்லாம் கரெக்டாக பிரித்து கொடுத்துட்டாங்க. யாரும் ஒரு குறை சொல்லக்கூடாது, ஏன்னா இவ்வளோ தர்மம் பண்ணான்ட்டு அதெல்லாம் அவங்க கரெக்டாக தான் பண்ணாங்க. அது எங்களுக்கு தெரியும் மெயினாக, அது எந்த மாற்றமும் கிடையாது. அவருக்கு ரொம்ப ரொம்ப மதுரையில் வேண்டும்னு ஆரியபவன் ஓனர் தேவ் முதலாளி, அவரெல்லாம் மறக்கக்கூடாது. நம்மளாம் சுரேந்தர் தேவ் முதலாளிலாம் அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தானுங்கன்னா அவங்களாம் வாடா பழம் தான் பேசிப்பாங்க. இவரும் எப்போ அங்கே முதலாளி பார்த்தா என்ன முதலாளி எப்படி இருக்கீங்க அந்த அளவுக்கு. அவர் மதுரையில் போனால் விடமாட்டாருங்களாம், தாஜில் தான் ரூம் போடுவோம் மதுரையில். அப்போ அவர் தேவ் சார் சுரேந்த் சார் சாப்பாடு எங்களுக்கு அமுச்சிடுவார், என்னென்ன விஜய் வேணும் கேட்பார் தேவ் முதலாளி. அப்படிலாம் அந்த ஹோட்டல் ஆரியபவன் மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். அண்ணா எல்லாருமே இதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, விஜயகாந்த் அவர்கள் கையால் அடி வாங்கியிருக்கோம்னு. நீங்கள் 5 வாட்டிக்கு மேலே அடி வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க. இல்லை அதுதான் சார், அது என்னன்னா தப்பாக சொல்கிறாங்க. அது வந்து இப்போது என்னோடய தம்பி நீங்கள், நான் உங்களை உரிமையாக அடிக்கலாம், அது பாசத்தில் அடிக்கலாம், என்னடா அப்படி பண்ணிட்டாருன்னு 2 அடி அடிக்கலாம். அது உங்களுக்கு எனக்கு தான் தெரியும், அம்மா அப்பாவுக்கு தெரியும், கூட இருக்க நண்பர்களுக்கு தெரியும், வெளி மக்களுக்கு தெரியாதுல்ல. அது நான் நிறைய வாட்டி வேன் ஓட்டும்போது அவர்களோட நிறைய மீட்டிங் போகும்போது அப்புறம் மேலே இருப்பார் சார், அவர் தோல் மேலே காலை வைப்பார். தோல் மேலே காலை வைக்கும்போது அப்படி ஏற்றுனா வண்டி நிப்பாட்டணும், காலை ஏற்றுனா போடணும்னா சடனாட்டால் 2 அழுத்த ஏற்றுவார். அப்படியே நான் நல்லா நிப்பாட்டிடுவேன் கூட்டமாக இருக்க அப்படி. இதுதான் என்னோடய சிக்னல். அவர் ரைட் ஹேண்ட் சைட் காலையில் அப்படியே என்னடா என்ன அண்ணா சும்மா இருங்கண்ணா ஏன்னா அப்படி பண்ணுறீங்க, ஏன்னா நீங்கள் என்ன இதெல்லாம் போய் பேசிட்டீங்கன்ட்டு அதுமாரி சொல்லுவார். அது எங்களுக்கு தான் தெரியாது. சில நேரத்தில் நானும் 3 வாட்டி அடி வாங்கியிருக்கேன். அவர் கோவப்பட்ட என்ன ரீசன்? கோவப்பட்ட ஒரு நாயருங்க சார், அதான் கமல் சார சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து விஜய் சார் வந்து கோவப்பட்ட அதில் ஒரு நாயம் இருக்குங்க, நான் அவருடைய ரசிகர்னாரு. ஏன்னா எல்லாம் கோவத்தில் ஒரு நாயம் இருக்கும் விஜய் சார் மேலே, ரஜினி சார்னு சொல்லியிருக்காரு கமல் சார். அதெல்லாம் நான் ரொம்ப பாராட்டுறேன் அவர். அதேமாரி எஸ்பி சார், எஸ்பி சேகர் சொல்லியிருக்காரு அவரை பற்றி. நடிகை சங்கத்தில் வந்து அவ்வளோ பழக்கம்னா கூட 2 படம் பண்ணியிருக்காரு எஸ்பி சேகர் சார். நடிகை சங்கத்தை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அதே விஜயகாந்த் சார் வந்து அவ்வளோ பெருமையாக பேசுறதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ தெரியாது, அவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்காரு விஜயகாந்த் சாரை பற்றி எஸ்பி சேகர் சார். அவருக்கு மிகப்பெரிய நன்றி அவருக்கெல்லாம். அதுதான் அவர் ரவின்றவர் கூட இருப்பார், அதான் ரவி சுந்தராஜ் சொன்னால ஆஃபீஸில் இருப்பாங்களே, அது வடாபழம் திட்டுவார் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக உரிமையில் அடிக்கிறாங்க சார். அந்த நேரத்தில் அதாவது நீ நடிக்கணும்னு தான் ரொம்ப யோசிக்கணும். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் உள்ளத்தில் என்ன வந்தால் அவர் வெளியே காட்டுவார். அவர்லாம் நடிக்கலாம் தெரியாது உண்மையில், எதனாலும் ஓப்பனாக பேச யாராக இருந்தாலும் சரி எதுவும் பயவிட மாட்டார், பயவிட மாட்டார். எவ்வளோ பேராக இருந்தாலும் என்ன அப்படின்னு இப்படி அவ்வளோதான். அன்புக்கு அவர் மாதிரி யாரெல்லாம் அருமை இல்லை. அவர் ரொம்ப அப்படி ஒரு அன்பு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பாரு. எங்களுக்குள்ளெல்லாம் வந்து சிரிச்சு என்னடா வேணாம்ன்ட்டு, ஆனால் வேலை வந்து கரெக்டாக இருக்கணும் அவருக்கு. அவர் சொல்லுவார் எங்கள் ஷூட்டிங் வந்தால் காலையில் என்ன பர்ஃபெக்டாக இருக்கும். அதேமாரி எஸ்ஏஎஸ் வந்து சார் படம் ஒரு 25-26 படம் பண்ணிட்டான், எங்கள் 4 பேர் கூப்பிட்டு சொல்லுவார் டே டேட் சார் படம் ஷார்ப்பாக இருக்கணும், காலை 7 மணிக்கெலாம் மேக்கப்போட ரெடியாக இருப்பார். நாங்கள் 5:30க்குலாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி அது எஸ்ஏஎஸ் வந்து சார் படம் மட்டும் தானா அவரோட விட ஷார்ப்னஸ் கரெக்டாக இருக்கணும். அவர் 40-50 நாள் டேட் கேட்பார், 35 நாளில் படத்தை முடிச்சிடுவார், 2 நாள் டப்பிங் கேட்பார், 1 நாள் முடிச்சிடுவார். காலைல 7:00-3:30 டப்பிங் முடிச்சிடுவார், விஜய் முடிச்சிச்சு அப்படின்னு. அப்புறம் பார்த்துக்கிட்டா இவர் அதானே ரொம்ப ஆசையாக இருக்கண்டா இவருக்கு சார் படம் ஒர்க் பண்ணும்போதுனா டைம் டப்பு டப்பு டப்புன்னு அடிப்பார். 7 மணிக்கு நாங்கள் கூப்பிட்டு மேக்கப் மேனு காஸ்டியூமரு ரேனு சொதப்பிடாதீங்க தப்பாயிடும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர் எஸ்எஸ் அந்த சார் வந்து சார் வந்து அப்படி பார்த்துக்கிட்டார். வந்து அவருக்கு தெரியும் சாரை பற்றி, அவர் தெரியும் ரொம்ப உரிமையாக பேசுவார். அவரெல்லாம் எடுத்துக்கலாம், அவரெல்லாம் ரொம்ப ஒரு கேப்டன் உருதம் பார்த்து அவரே. அதேமாரி ஆர் சுந்தராஜ் சார் அவங்களும் ரொம்ப ஜாலியாக இருக்க செட்டில் வேலை சார். அதேமாதிரி ராஜராஜ் சார் கேமராமேன் இருக்கார், ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அவங்க டீம். அது அவங்கிற ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க அந்த டீம். ராஜராஜ் சார் டீம்னால் ரஜினி சார் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. அவரெலாம்
லதா மேடமே அவர் ராஜராஜ சாரை பாராட்டியிருக்கார் எங்கள் வீட்டுக்கார் படம். அவர் பாலுமேந்திர குரூப்பில் அவர் சார் படம் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அவர்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பாங்கலாம் வந்து. இப்போ விஜயகாந்த் அவர்கள் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு அப்போதைக்கு இருந்த ஒரு இளம் நடிகர்களை பற்றி எதுவும் சொல்லியிருக்காரா, இவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எதுவும்? நிறைய படம், நிறைய சாரி நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லியிருப்பார். சரசர சரத்குமார், ஆமாம், அவர்லாம் வந்து சரசர் இப்படி பண்ணுங்க, நீங்கள் அப்படி பண்ணுங்க. ராஜன் தான் கூப்பிட்டு வந்தார், மேக்கப் ராஜன் தான் சரசர் கூப்பிட்டு வந்தார். நாங்கள் கம்பெனி ஒரு மேக்கப் படம் ஒர்க் பண்ணுவோம், கூப்பிட்டு வந்தேன். சார் நல்லா, அவர் நல்லா ஜிம் பாடி நல்லா இருப்பார். அவர் படம் ஒரு படம் ரெண்டு படம் எடுத்தார். வந்து சார் நம்ம படத்தில் வீலன்னா தாராளமாக போகலான்ட்டு புலனு சார்னே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கேப்டன் பிரான்னா வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். சரஜி இப்படி பண்ணுங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்க. அவரு கூட அடிபட்டுச்சு லைட்டாக அவர் சார சார் ஒரு ரெண்டு மாதம் சார் பரவாயில்ல நம்ம ரெடி ஆகிட்டு வாங்க அப்புறம் பண்ணிக்கலான்னு அந்தளவு ஊக்கத்தும் கொடுப்பார். அது ஒன்று. மனுஷர்களுக்குன்னு இப்ராஹிம் தான் கூப்பிட்டு வந்தார். லேகத்தலி மூலியமாக வந்தார். மனுஷர்களுக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தார் கேப்டன் பிரான்னு பண்ணட்டும் விஜயம் அப்படின்ட்டு. செல்வமணி சாருக்கு அந்தளவுக்கு மனுஷர்களுக்கான அவர் முக்கியத்துவம் கொடுத்து பெரிய ஒன்றும் பண்ணுவார். என்ன சொல்லுவார், அப்போ நான் டெம்பரால் இருந்து போவேன் வேணாம், அவருக்கு எக்ஸசைஸ் இதெல்லாம் நான் கொண்டு போவேன், டே அவனுக்கு டெய்லியும் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு நீ கூட வந்து பண்ணுன்னுவார். அதெல்லாம் ஏன்னா அவ்வளோ ட்ராவலிங் பண்ண தான் எங்களுக்கு இந்த உடம்பு தாங்குச்சு. அந்தளவுக்கு எங்களுக்கு போட்டால் போட்டிருக்கோம் சார் எப்படி பண்ண நம்ம பண்ண முடியாதுன்னா அவர் ஸ்டெப்பு நடந்து பாரு நான் பின்னாடி ஓடியாரணும். அந்தளவுக்கு லென்த்து லெக் எடுத்துப்பார் அவர். ஜூனியர்ஸில் போய்விடும் ஆனால் என்னென்னா நடந்து கூட போக முடியும், ஓடியார வேண்டியதாக இருக்குன்னு அவர் எடுத்து அவ்வளோ தூரம் ஸ்டெப் வைக்கிறாருன்னு அவர். அந்தளவுக்கு 30 வருடம் அவர் கூட இருந்திருக்கீங்க. கடைசியாக என்ன காரணங்களுக்காக அவரை விட்டு வந்தீங்க? அது அதுதான் சார், என்னென்னா எனக்கு ஒரு ப்ரோக்ராம் போக வேண்டியது வேலூரில், மோகன்லால் சாருக்கு ஃபங்க்ஷன் ஒன்று போக வேண்டியது. அப்புறம் போலன்ட்டார், இல்லைடா நான் போலடா, அண்ணி வந்து அவங்க ஊருக்கு போனோம்டா, அவங்க போயிடறாங்க, நம்ம போலடா, கேன்சல் ஆகி போயிடுது. அப்போது இருந்தாலும் வந்து ஒரு ஆட்டோவில் வரும்போது வரும்போது கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு எனக்கு காலில், இந்த முட்டி ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அப்போது 1 வருஷம் பெட் ரெஸ்ட் வந்து, ஆமாம், அது அது ஒரு 5 வருஷம் முன்னாடி இருக்கும், 5 வருஷம் முன்னாடி. அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் வெளியே வந்தது காரணம். அப்போ வண்டியை ஓட்ட முடியாத ஆளாலும் சொல்லிட்டாங்க. ஆனால் பாலசுப்ரமணியன் சார் தான் இருந்தார், எம்ஜிஆரில் பாலசுப்ரமணியன் டாக்டர் இருக்காரு, அவர் தான் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதனால 1 வருஷம் பெட் ரெஸ்ட்டு. அது கொஞ்சம் வண்டியை ஓட்ட முடியாது, அவங்க பயந்துட்டாங்க எப்படி வண்டி ஓட்டாருன்னா. இன்றைக்கி நான் யூனியன் கார்டு இருக்குது, என்னுடைய டிரைவர்ஸ் யூனியன் இருக்குது அங்கே, 40 வருஷமாக அங்கே நான் யூனியன் கார்டு இருக்குது எனக்கு. என்னோடய சொந்த வண்டியை வச்சுக்கிட்டு இப்போ நான் போயிட்டுருக்கேன். இப்போது அது வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவரை போய் பார்த்தீங்களா? இல்லை சார், அதுதான் கொஞ்சம் மனசு வசதமாக இருந்தது. என்னோட போகல, என்னென்னா கஷ்டமாயிடுச்சா கூப்பிட்டு கேட்டுருக்கலாம், அவரும் கேட்கலாச்சு, அவரும் உடம்பு நல்லா நல்லா சரியானு, ஆனால் போய் போகல. இடையில போய் நான் பத்திரிக்கை வச்சேன், சின்ன பொண்ணு மேரேஜ், பெரிய பொண்ணுக்கு வைக்கல என் மனசு, என்னடான்ட்டு வரல. அப்போ சின்ன பொண்ணுக்கு நான் இல்லை, நீ போய் பத்திரிக்கை வைங்க, அண்ணியாக இருக்க, ஏன் நீ தனிமையில் இருக்கீங்க, ஏன் இது ஒரு போன 2 மாதம் முன்னாடி நடந்தது, பொண்ணு மேரேஜ் நடந்தது சின்ன பொண்ணுக்கு, நவம்பர் மாதம். அப்போ பண்ணி வச்சு ஏன் நீ வரமாட்டேன்னு என்ன அண்ணி கேட்டாங்க, திட்டினாங்க. பெரிய பொண்ணுக்கு பொண்ணு கூட பத்திரிக்கை வைக்கல நீ, கேள்விப்பட்டேன் ஏன் அப்படின்னா, இல்லை நீ மனசு சரி, என்ன மனசு சரி இல்லை சொன்னால் நான் வந்திருக்க மாட்டேன்னு அப்படின்னாங்க. தப்பு பண்ணிட்டேன் நீ மன்னிச்சிருங்க, நான் ஏன்னா தப்பு பண்ண, இல்லை அதெல்லாம் நீ தான் வரல போகிறேன்னாரு, எனக்கு மனசு சரியில்லை நீ அதான் வரல. அப்போ எப்போ மேரேஜ், பொண்ணு மேரேஜுக்கு அண்ணி வந்தாங்க, சைதாப்பட்டில் நடந்தது. அண்ணி வந்து பார்த்துட்டு ஒரு 1/2 hour அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு நம்ம நல்லபடியாக போனாங்க. இப்போது விஜயகாந்த் அவர்களை பார்த்தீங்களா? நம்ம இடையில போய் பார்த்துட்டேன், பார்த்துட்டு வந்து ஆறு ஆனால் பார்த்து அழுதுடன் சார் அதெல்லாம் வந்து. ஏன்னா அது அது ரவீன்னா தான் சொல்கிறார். ஆனால் அதெல்லாம் பார்த்து எங்களெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு நல்ல மனிதன் நம்ம இழந்துட்டோமேன்ட்டு ரொம்ப சங்கடம். ஒரு கத்தியிருப்பார், அடிச்சிருப்பார், அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கும் போது பார்க்கும்போது எப்படி இருந்தது? இப்படிலாம் வரணும், என்னோடய சிங்கம் மாதிரி சார் அவர், ரொம்ப ரொம்ப போல்டாக இருந்தோம். அதெல்லாம் அப்படிலாம் ஒரு இழந்துட்டுமேன்ட்டு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. எல்லாருமே எங்கள் டீமுக்கு எல்லாமே ரொம்ப சங்கடமாக, இப்படிப்பட்டாலும் இப்படி வந்திருக்காத, ஏன் கடவுள் இப்படி பண்ணாருன்ட்டு ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னே, உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றிண்ணே. மிக சினி உலகத்துக்கு என்னை கூப்பிட்டு அழைத்து பேசுனது ஒரு மிக மிக ரொம்ப நன்றி. ஓகேங்களா, தேங்க்யூ. ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம்எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு January 7 and 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.